என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, தனுஷ் வித் சிம்பு இவங்க ரெண்டு பேரும் நடித்த டியூ ரோலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க ரெண்டு பேருமே இப்போ சினிஃபீல்டில் இரு துருவங்களாக பேசப்படுறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பற்றிய படத்தை பற்றி தான் இப்போ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க நம்ம கண்டுக்குள்ளே போகலாம். சிம்பு வித் தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் டோட்டலாகவே டியூ ரோலில் மிக கம்மியாக தான் நடிச்சிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பு லிட்டில் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் அப்படின்னு அழைக்கப்படுற சிம்பு முதல்ல 1984 தான் சைல்டுஹுட்டாக நடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் 2002 முதல் படமான காதல் அழுவதில்லை அந்த படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து 2004 மன்மதன் அப்படிங்கிற படத்தில் ஃபஸ்ட் டைமாக டூயல் ரோல் பண்ணியிருப்பார். அந்த மன்மதன் படம் 2004 நவம்பர் 12 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா. இந்த படம் மிக டிஃப்ரெண்ட்டாக பேசப்பட்ட படம், ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பார் டூயல் ரோலில். மன்மதன் படத்தில் டூயல் ரோலில் மதன்குமாரா மன்மதனும் மதன் ராஜா மொட்டை மதனும் நடிச்சிருப்பாங்க. டபுள் ரோல்லையே மிக பிரம்மாண்டமாக ஹிட்டான படம் இந்த படம். இந்த படம் 290 நாள் ஓடி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனிச்சு. அவர் நடித்த டூயல் ரோலில் ஃபஸ்ட்டு படமே எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. ஏன்னா அவர் அந்தளவுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பார். மன்மதன் படம் டூயல் ரோலில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல், சிம்போட கெரியரில் இத்தனை படம் நடிச்சிருந்தாலும் மன்மதன் படம் தான் இதுவரையிலுமே ஃபஸ்ட்டில் பேசப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு இதில் நடிப்பு திறமை நல்லா பண்ணியிருப்பார், எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு இந்த படம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது 2008 டிசம்பர் 12 ரிலீஸ் ஆன சிலம்பாட்டங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சரவணன். இந்த படத்தில் சிலம்பு டூயல் ரோல் பண்ணியிருப்பா போல, ஒரு அப்பா கேரக்டர் பையன் கேரக்டர் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பா போல. நம்ம இது வரைக்கும் சிம்பு நடித்த டூயல் ரோல் அந்த ஃபிலிமை பற்றி பார்த்தோம். இப்போது சிம்பு நடித்த சிங்கிள் கேரக்டரில் டிஃப்ரெண்ட் லுக் அந்த படத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இதேமாரி டிஃப்ரெண்ட் லுக்கில் நடித்த படம் பார்த்திங்கன்னா வல்லவன். இந்த வல்லவன் படத்தில் சிம்பு வல்லவன் பல்லா அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காலை. இந்த காலை படத்துலேயும் சிம்பு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் நடிச்சிருப்பார். இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வினை தாண்டி வருவாயும் சக்கச்சவந்த வானத்துலேயும் சிம்பு வந்து ஸ்டார்டிங் ஒரு ஃபேஸ் லுக்கில் இருந்தாலும் கடைசியாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் லுக்கில் இருந்திருப்பார். சிம்பு இது போன்ற டிஃப்ரெண்ட் லுக்குலேயும் கம்மியான படம் தான் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு கம்மிங்கில் வரப்போக படம் பார்த்தீங்கன்னா மகா மற்றும் மாநாடு. இந்த படம் வரப்போகுது. நீங்கள் எப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ நானும் அதேமாரி தான் மகா மற்றும் மாநாடு படத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தில் சிம்பு டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருப்பாரா இல்லை டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாருங்கிறத பார்க்கலாம். இதுவரையிலும் நம்ம சிம்பு நடித்த டூயல் ரோல் ஃபிலிமை பற்றி பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம அடுத்த ஹீரோ நடித்ததை பற்றி பார்க்கலாம். அடுத்தது நம்ம தனுஷ் நடித்த டியூ ரோல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தனுஷ் ஃபஸ்ட்டு 2002 துள்ளுவத இளமை அப்படிங்கிற படத்தில் நடிக்க ஆரம்பித்தார். அவர் அதுலேருந்து தன்னுடைய 13வது வருஷத்தில் தான் டியூ ரோலுங்கிற படத்தை நடிக்க ஆரம்பித்தார். அவர் ஃபஸ்ட்டு நடித்த டியூ ரோல் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அநேகன். இந்த அநேகன் படம் 2015 பிப்ரவரி 13 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த அநேகன் படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கே வி ஆனந்த். இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது ஹாரி ஜெயராஜ். இந்த படத்தில் தனுஷ் 3 கேரக்டரில் பண்ணியிருப்பார். பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அஸ்வின் முருகப்பா காளி அப்படிங்கிற 3 கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். இதில் 4வது கேரக்டர் ஒரு சாங்ஸில் ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் பேர் பார்த்திங்கன்னா ராஜா. ஆனால் அது சாங்ஸில் மட்டும்தான் வரும் அந்த கேரக்டர். இந்த அநேகன் படம் ஃபஸ்ட்டு டியூல் ரோலில் ஒரு நல்ல வெற்றியை தான் கொடுத்துச்சு. அநேகனுக்கு அப்புறம் தனுஷ் அடுத்த இயரே 2016 கொடிங்கிற படத்தில் டியூல் ரோல் பண்ணியிருப்பார். இந்த கொடிங்கிற படத்தில் கொடிங்கிற ஒரு கேரக்டரும் அன்புங்கிற ஒரு கேரக்டரும் பண்ணியிருப்பார். கொடிங்கிற படம் 2016 அக்டோபர் 28 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா துரை செந்தில்குமார். இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது சந்தோஷ் நாராயணன். இந்த படத்தில் தனுஷ் ஒரு நல்லாவே நடிச்சிருப்பார். இந்த படம் ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சிச்சு அவருக்கு. அடுத்த 4 வருஷம் கழித்து தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா பட்டாசுங்கிற படம் வந்திருக்கு. இந்த படத்தில் தனுஷ் சக்தி திரவியம் பெருமாள் அப்படிங்கிற 2 கேரக்டர் பண்ணியிருப்பார். இந்த பட்டாசு படத்தில் அப்பா மகன் அப்படிங்கிற 2 கேரக்டர் தான் அவர் பண்ணியிருப்பார். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2020 ஜனவரி 15 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தில் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடி படத்தை டைரக்ட் பண்ண அதே டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். கொடி வெற்றி தொடர்ந்து இந்த படத்தை அவர் வெற்றி படமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பட்டாசு டைட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா துரை செந்தில்குமார். ஆனால் கொடி போன அளவுக்கு இந்த பட்டாசு படம் போகலை அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வியூக் மெர்வின் அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டாசு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வெற்றியை தான் கொடுத்துச்சு. இது வரைக்கும் நம்ம தனுஷ் நடித்த டியூ ரோல் ஃபிலிமை பற்றி பார்த்தோம். இப்போது தனுஷ் நடித்த சிங்கிள் கேரக்டர் வித் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் லுக்குள்ள படத்தை பற்றி பார்க்கலாம். அப்படி தனுஷ் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் லுக்கில் நடித்த படம் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை. இந்த படத்தில் ஃபஸ்ட்டில் ஒரு லுக்லையும் 2வது கொக்கிக்குமாருங்கிற ஒரு பயங்கரமான லுக்லையும் நடிச்சிருப்பார். இந்த புதுப்பேட்டையை தொடர்ந்து தனுஷ் பரட்டை என்கிற அழகு சுந்தரத்துலையும் இப்படி தான் டிஃப்ரெண்ட் லுக்கில் நடிச்சிருப்பார். இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்தையும் நடிச்சிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2011 மயக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கும். இந்த படத்தில் 3 டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் லுக்லையும், 2வது பார்த்தீங்கன்னா மேரேஜான லுக்லையும், கடைசியாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று அவார்டு வாங்கின லுக்லையும் நடிச்சிருப்பார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2012 3ங்கிற படம் வந்திருக்கும். இந்த படத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக 3 லுக்கில் நடிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்டாகவும், 2வது பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வர்ஸ்க்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும், 3வது பார்த்தீங்கன்னா இலூஷனான ஒரு சைக்கோ மாரி நடிச்சிருப்பார்.
இந்த படத்தை தொடர்ந்து 2017 பா பாண்டியன் அப்படிங்கிற படம் தனுஷுக்கு வந்துச்சு. இந்த படத்தில் தனுஷ் சின்ன புள்ளியில் தனுஷாகவும் பெரிய பையனானவனை ராஜகிரணாவும் நடிச்சிருப்பாரு. ஏன்னா இதுவும் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் லுக்கு தானே. இந்த படத்தை தொடர்ந்து தனுஷ் வட சென்னையில் 18 looks, 19 looks, 2000 looks அப்படிங்கிற ஒரு 3 looks நடிச்சிருப்பாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அசுரன் படத்தில் டிஃப்ரெண்ட் லுக்கில் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பாயாக இருந்திருக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கேரக்டர்கள் நடிச்சிருப்பாரு. ஸோ இதுவரையிலையும் தனுஷ் நடித்த சிங்கிள் கேரக்டர் வித் டிஃப்ரெண்ட் லுக் படத்தை பார்த்தீங்க. ஜெகமே தந்திரம் படமும் கர்ணன் படமும் வர இருக்கு. இந்த படத்தை நானும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதுவரைக்கும் சிம்பு தனுஷ் ரெண்டு பேரும் நடித்த டூயல் ரோலையும் டிஃப்ரெண்ட் லுக்கையும் பற்றி பார்த்தோம். இந்த ரெண்டு இரு துருவங்களையும் பற்றி நான் சொன்னது நிறை குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்டிருந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது பற்றி வீடியோ போடணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. ஹாவ் ஏ நைஸ் டே ஃப்ரெண்ட்.